மாநில அரசு விருது பெற்ற பள்ளிகளுக்கு பாராட்டு விழா கோத்தகிரியில் நடைபெற்றது. தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்தில் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் பள்ளிகளை மாவட்டத்திற்கு 3 பள்ளிகள் வீதம் தேர்வு செய்து விருது பரிசு வழங்கி கேடயம் வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2018-2019 ஆண்டின் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி ஒன்றியத்தில் கேர்க்கம்பை அரசு துவக்கப்பள்ளி மற்றும் குண்டாடா அரசு நடுநிலைப்பள்ளி ஆகியன தேர்வு செய்யப்பட்டு பிப்ரவரி 3ஆம் தேதி உதகையில் நடைபெற்ற அரசு விழாவில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசன் திவ்யா பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் சிறந்த பள்ளிகளுக்கான விருது கேடயங்களை வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக கோத்தகிரியில் நடைபெற்ற தலைமை ஆசிரியர்கள் கூட்டத்தில் இப்பள்ளிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நசருதீன் தலைமை வகித்தார். ஒருங்கிணைந்த கல்வித்திட்ட உதவி அலுவலர் குமார், மாவட்ட பள்ளி ஆய்வாளர் சுகுமார், வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் முதன்மை கல்வி அலுவலர் நசருதீன் அவர்கள் குண்டாடா பள்ளி கேடயத்தை ஆங்கில பட்டதாரி ஆசிரியை மல்லிகா குமார் மற்றும் கேர்க்கம்பை பள்ளி கேடயத்தை ஆசிரியர் ஆனந்தன் ஆகியோரிடம் வழங்கி பொன்னாடை போட்டி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் அவர் பேசுகையில் குண்டாடா மற்றும் கேர்க்கம்பை பள்ளிகள் மாணவர் சேர்க்கை, புறவளர் திட்டம், கட்டமைப்பு வசதிகள், கல்வித்திறன் அடைவுகள், விளையாட்டுப் போட்டிகள், செஸ், கேரம், தடகளம், சுற்றுச்சூழல், தூய்மை பள்ளி, சுகாதாரம், அறிவியல் கண்காட்சி, கலை இலக்கிய போட்டிகள், திறன் தேர்வுகளில் பெற்றோர் ஆசிரியர் கழகம், மேலாண்மை குழுவின் சிறந்த செயல்பாடுகள் என்று அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியமைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்த விழாவில் கோத்தகிரி பகுதி தலைமை ஆசிரியர்கள், புனித அந்தோனியார் பள்ளி ஆசிரியைகள் என்று 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சிவக்குமார் அனைவரையும் வரவேற்றார். நிறைவில் குண்டாடா பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மணிகண்டன் நன்றி தெரிவித்தார்.